பத்து இயர் ஆறு ஒன்பது பத்து பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தம்முடைய திருப்பெயருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு கடவுள் அநீதி உள்ளவர் அல்லவே பிரியமானவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்திலே உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தம்முடைய திருப்பெயருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு கடவுள் அநீதி உள்ளவரளவே பரிசுத்தமுள்ள திரியக கடவுளே மீண்டுமாக எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிற இந்த புதிய காலை பொழுதின் அதிகாலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தை நோக்கி பார்த்து எங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தாவே எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற நன்மைகளுக்காகவும் கிருவைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆனாலும் மண்டபரே நாங்கள் படுக்கைக்கு போகும் பொழுது மிகுந்த மன சஞ்சலத்தோடு போனோம் மண்டபரே இப்போது காலையில் உடனேயும் எங்களுக்கு தொடர்ந்து வருகின்ற பாஸ்டர்ஸு ஊழியக்காரர்களுடைய மரணம் அதுவும் மிக மிக இளம் வயது உள்ளவர்களுடைய மரணம் எங்களை அதிகமாய் தாக்கி இருக்கிறது சுவாமி எங்களாலே நேற்று தினம் முழுவதும் ஒரு வேலையும் செய்ய முடியாதபடிக்கு இந்த துக்கம் எங்கள் தொண்டையை வந்து அடைத்து கொண்டிருந்தது ஆண்டவரே எங்களோடு கூட நல்ல உண்மையும் உத்தமாய் உழைத்த அருமையான ஊழியக்காரர்களை திடீர் திடீரென்று இந்த கொள்ளை நோயின் வழியாக நீர் அழைத்து கொண்டேன் ஆண்டவரே ஒரு தரம் நீங்கள் மறுதளித்து போய்விட்டால் உங்களை மீண்டும் கடவுளுக்குள் கொண்டு வருவது கடினமான காரியம் என்று சொன்ன எப்ரே நிருப ஆசிரியர் நாங்கள் இப்படி சொன்னாலும் பிரியமானவர்களே நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் என்று முதலாவதாக கூறுகிறார் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இதுவரைக்கும் உருவான நன்மையான காரியங்களும் இரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பாவ காரியங்கள் எங்களுக்குள் செயலாற்றி கொண்டிருக்கின்றன சுவாமி சுயநலம் எங்களுக்குள் செயலாற்றி கொண்டிருக்கிறது ஆண்டவரே இன்னும் பல வகையான மாமிசத்துக்கு அடுத்த காரியங்களை எங்களை ஆட்கொண்டிருக்கிறது சுவாமி ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே நன்மையானவைகளும் இரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உண்டாயிருக்கிறது என்ற பெரிய ஒரு சந்தோஷ செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே இப்படி எங்களுக்குள் உருவாகியிருக்கிற நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்களை கடைசி வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்த எங்களுக்கு கிருபையும் தயவும் தாரும் ஆண்டவரே உமக்கு உலக ரட்சகர் என்று பெயர் எங்களுடைய சொந்த இரட்சகரும் நீரே ஆண்டவரே எங்களை எல்லா விதமான பாவத்தின் சகல கோரங்களில் இருந்தும் உம்முடைய நித்திய ஆக்கணியில் இருந்தும் தற்காத்து ரட்சித்து எங்களை பராமரித்து பாதுகாத்திரல வேண்டும் மக்கெஞ்சு கொண்டாடுகிறோம் ஆண்டவரே எங்களை விட்டு மறைந்த ஊழியர்கள் மற்றும் திருச்சபை தலைவர்கள் மருத்துவர்கள் இப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவ தலைவர்களுடைய வாழ்க்கை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம் ஆண்டவர் இவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து விட்டாரோ இவர்களை கைவிட்டு விட்டாரோ இவர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சித்தம் கொண்டு விட்டாரோ என்று சொல்லி நாங்கள் பல கேள்விகளை எங்களுக்குள் எழுப்புகிறோம் ஆனாலும் ஆண்டவரே இதோ இந்த அருமையான வசனத்தில் சொல்லப்படுகிறது உங்கள் கிரியையையும் நீங்கள் செய்த எல்லா கிரியையையும் அது அன்பான உண்டான கிரியையா சபாதானத்தினாலே உண்டான கிரியையா ஒப்புரவாகுதலுக்காக உண்டான கிரியையா உன்னத மகிமைக்காக உண்டான கிரியையா நாங்கள் செய்த ஒவ்வொரு கிரியையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு அல்லது சபை மக்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தம்முடைய திருப்பெயருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை கடவுள் மறந்து விடுகிறவரல்ல அவர் உள்ளவரல்ல கர்த்தாவே இந்த அருமையான அடியார்கள் உண்மை எப்பொழுதும் தங்களுக்கு முன்பாக வைத்து உண்மையோடும் உத்தமத்தோடும் உழைத்தது நிறைந்திருக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுது அவர்களுடைய வாழ்வு முடிந்து அவர்கள் உலகை விட்டு போன பிறகு கர்த்தாவே அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை ஊழிய பிரயாசங்களை உம்முடைய திருப்பெயருக்காக அவர்கள் கொண்ட வைராக்கியத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மற்ற நாட்களிலும் வீடுகளிலே வந்தோம் ஆற்றி அவர்களுடைய அனைத்து திருப்பணிகளையும் கர்த்தாவே நீர் விடாமல் அநீதி உள்ளவர் அல்லாமல் இருந்து அவர்களுடைய சந்ததிக்கும் இப்பொழுது அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தர வேண்டுகின்றோம் ஆண்டவரே எங்களை எவ்வளவு நாள்தான் உலகத்தில் வைத்திருப்பீர்களுக்கு தெரியவில்லை சுவாமி பல வகையான பயங்கரமான செய்திகள் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த நாளிலும் அண்டவரே வெண்பூஞ்சை கருப்பு பூஞ்சை மற்றும் மஞ்சள் பூஞ்சையினால் பாதிக்கப்பட்டு மறிக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இது மாஸ்க் அணிவதனாலே ஏற்படுகிறது என்று பல மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு கூறுகிறார்கள் பயன்படுத்திய மாஸ்க்கை திரும்ப பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு புதிய சைடு எஃபெக்டினாலே அல்லது ஒரு புதிய நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரு பிரயாசம் ஒவ்வொருவரும் படுகிற உபத்திரவங்களை நீர் அறிகிறீர் உடல் எல்லாம் வலியும் முறுக்குகின்ற வேதனையும் ஆண்டவரே முட்டுக்கு முட்டு வலியும் பல வகையான உபத்திரவங்களே மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி இப்படி ஒவ்வொருவரும் துன்பத்தை அனுபவிப்பதற்காக நீர் உம்முடைய கண்களை மூடிவிடுகிறவர் அல்ல சுவாமி நீர் எங்களுக்காக இறங்குகிறவர் எங்கள் மீது நீதி உள்ளவர் எங்களுடைய பிரயாசங்களை மறவாதவர் ஆகவே கர்த்தாவே உண்மை நாங்கள் அதிகமாய் கெஞ்சி கேட்கின்றோம் இந்த காலை வேளையிலே இந்த மரண ஓலத்தை எங்கள் நாட்டில் இருந்து நிறுத்தி எறலும் மறிக்கிறவர்களுடைய விகிதத்தை குறைத்தரலும் நோயினாலே மாத்திரமல்ல மரண பயபீதியினாலும் இறக்கிற மக்கள் அநேகம் சுவாமி ஒவ்வொருவரையும் மாண்டவரே நிதாமே ஆற்றி தேற்றுகின்ற வல்லவராய் இருந்து வரும் நாட்களிலே இந்த வாதையை நிறுத்தி எற வேண்டுமோ கெஞ்சும் கொண்டாடுகிறோம் போதும் ஆண்டவரே எங்கள் நாட்டை நீர் நேசிக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவேதான் உம்முடைய அப்பசரர்களுள் ஒருவர் எங்கள் ஊருக்கு வந்து கடவுடைய அருட்செய்தி கிருபியை தந்தீர் அது மாத்திரமல்ல எண்ணற்ற ஊழியர்களை நீர் எழுப்பி இருக்கின்றீர் ஆண்டவரே இந்த விசேஷமான அதிகாலை வேலையிலும் சுவாமி உம்முடைய கோபத்திலிருந்து எங்களை தப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவரே எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற எல்லா விதமான கோபங்களையும் குறைத்து கொள்ள வேண்டுமா அல்லது எங்களை காக்க வேண்டுமாய் கிஞ்சும் கொண்டாடுகிறோம் கிருவையின் காலத்தினால் எங்களை ஆசீர்வதித்திரு சுவாமி ஆலயங்கள் திறந்திருக்க நாங்கள் கூடி கூடி உண்மை ஆராதிக்க பல நற்காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருவியின் காலத்தை கொடுத்திருந்தீர் அந்த கிருவியின் காலத்திலே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் உண்மை அண்டிக் கொண்டிருந்தோம் ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே கிருவையின் கதவு அடைக்கப்பட்டதைப் போல எல்லா ஆலயங்களும் அடைக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்ப்பது தடை செய்யப்பட்டிருந்தாலும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க முடியாமல் அவரவர்கள் பாரத்தை தனித்தனியாக வீடுகளிலும் இருக்கின்ற இடங்களிலும் வேதனையோடு அனுபவிக்க வேண்டிய சூழல்கள் வந்திருந்தாலும் கர்த்தரங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எல்லா இப்படிப்பட்ட இக்கட்டுகளில் எழுந்தும் விடுவித்து காத்து உம்முடைய கிருபையின் கதவுகளை திறந்தள்ள வேண்டும் மாய்க்கெஞ்சு கொண்டாடுகிறோம் வீட்டை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும் சுவாமி நாங்கள் ஆலயங்களுக்குள் போக வேண்டும் ஆண்டவரே பள்ளிகளுக்கு போக வேண்டும் ஆண்டவரே இன்னும் கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் நாங்கள் அனுபவிக்க கத்தர் எங்களுக்கு மீண்டும் உம்முடைய கிருபையின் வாசலை திறந்தரலாம் நாங்கள் எடுத்துக்கொண்ட அன்பின் பிரயாசங்களை நாங்கள் உமக்காக பாடுபட்டதை உம்முடைய திருப்பெயருக்காக கொண்டிருந்த வைராக்கியத்தை ஒருபோதும் மறந்துவிடாத நல்ல கடவுள் நீர் இருக்கிற ஸ்தோத்திரம் கொரோனாவுக்கு எதிராக போராடுகின்ற எல்லா மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும் துப்புரவு தொழிலாளிகளுக்காகவும் காவல்துறையினருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ கழிவறைகளை சுத்தம் செய்கிறவர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் கோவிட்ஸோடு நேரடியாக தொடர்பில் இருந்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறவர்கள் இன்னும் ஆண்டவரே இந்த டெஸ்டிங் பண்ணுகின்ற லேப் டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஆண்டவரே வீடு வீடாக வந்து வாலண்டியர்ஸாக இருந்து சென்சஸ் எடுக்கிற மக்கள் இன்னும் கர்த்தாவே பல வகையான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டு இந்த கொரோனாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் நிற்க நோக்கி பாரும் அனைவருக்கும் உம்முடைய அடைக்கல கோட்டைக்குள்ளே ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும் திடீர் திடீர் என்று மறிக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்களினுடைய வாழ்வின் மீது உம்முடைய கருணை இருக்கட்டும் சுவாமி சாதி மத இன பேதங்கள் எல்லாவற்றையும் கடந்து சகித்து கொண்டு கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நானூறுக்கும் மேலான இளம் டாக்டர் எக்ஸ்பர்ட் டாக்டர் குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருந்த டாக்டர்ஸையும் நர்சஸையும் நாங்கள் இழந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரங்களிலே உங்களுடைய கருவையை நீர் அதிகமாக எங்கள் மீது புலிந்திர மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த மருந்துகளை விற்பதற்கான பதுக்கல் வேலைகளில் ஈடுபடுகிறவர்கள் கள்ளக்கடத்தல் செய்கிறவர்கள் இவர்களை எல்லாம் கண்ணோக்கி ஆண்டவரே இந்த நாளிலாவது மனம் திரும்பி அவர்கள் சமாதானமான காரியங்களை செய்யவும் ஆண்டவரே இந்த ஈன தொழில்களை எல்லாம் விட்டுவிடவும் கிருபை செய்து வழி நடத்தி அண்டவரே எங்கள் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் நீர் நேசித்த ஒவ்வொரு மக்கள் இனங்களுக்காக ஜெபிக்கிறோம் தமிழர்களை மாத்திரம் இந்த இந்தியாவில் உள்ள எண்ணிலடங்காத மக்கள் இனங்களை நீர் நேசித்ததுனாலே தான் சுவாமி அநேக மிஷினரிமார்களை எழுப்பி அவர்களின் வழியாக எங்களுடைய தாய்மொழியிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாங்கள் கேட்கின்ற பாக்கெட்ட நீர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பது உண்மை நீர் எங்கள் மீது அக்கறையாய் கருணையாய் கிருவையாய் இருக்கிறீர் என்பது உண்மை இந்த தொற்று நோயினாரை நாங்கள் அதிகமாக எகிப்து தேசத்தாரைப் போல புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அதிக அதிகமான மரண ஓலமிட்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி எல்லாவற்றிலே இருந்தும் நீர் எங்களை காத்து ரட்சித்து எங்களை பாதுகாக்க வேண்டும் மைக்கெஞ்சும் கொண்டாடுகின்றோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த விசேஷித்த நாளிலும் சுவாமி இதோ தெரு தெருவாக வந்து வண்டிகளை வைத்து கொண்டு காய்கறிகளை விற்கிற வியாபாரிகளுக்காக நாங்கள் ஜீவிக்கிறோம் அவர்கள் எந்த வகையிலும் நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளோம் அம்மாண்டவரே மக்களுக்கும் காய்கறிகள் தேவை அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு தேவை நாலாயிரத்துக்கு அதிகமான வண்டிகளை சென்னையிலும் மற்ற ஊர்களிலும் காய்கறி விற்பதற்காக தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது சுவாமி ஆண்டவரே இந்த டிரைவர்ஸ் அதனை காய்களை கொண்டு வருகிறவர்கள் அதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய சுகத்துக்காகவும் இந்த அதிகாலை வேலையில் ஜெபிக்கிறோம் அவர்கள் ஆண்டவரே தங்களாலே வேலை இல்லாமல் இருக்க முடியாது வருமானம் இல்லாமல் இருக்க முடியாது என்பதனாலே கட்டாயத்தின் பேரில் வருகிறார்கள் அதே போல ஆண்டவரே நிறைய ஃபேக்டரிஸ் வந்து கட்டாயமாக தங்களுடைய ஊழியர்கள் வந்து உழைக்க வேண்டும் என்று அவர்களை வருந்தி அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட கட்டாயத்தின் பேரில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் மற்றும் ஆண்டவரே கம்பெனி ஒர்க்கர்ஸ் காய்கறிகளை விற்கிறவர்கள் இவர்கள் எல்லாரையும் கத்தரதாமே உங்களுடைய பாதுகாப்பின் அடைக்கல கோட்டைக்குள்ளே வைத்து காத்துக்கொள்ளும் இந்த ஒவ்வொரு சாலையின் முடிவுகளிலும் நின்று டிராஃபிக்கை மாத்திரமல்ல வருகிற மக்களையும் பரிசோதித்து கண்ட்ரோல் பண்ணுகிற எல்லா போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்களும் ஆண்டவரே குடும்பத்தோடு இருப்பதை விட்டுவிட்டு நாள் முழுவதும் வெயிலிலும் இரவிலும் ஆண்டவரே அவர்கள் காவல் காத்துக்கொண்டு நிற்கிறார்கள் அவரவர்களுடைய குடும்பங்களை நிறுதாமே பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே கல்லூரிக்கோ அல்லது பள்ளிக்கோ போக முடியாமல் வீட்டிலே அடைந்து கிடக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவையான சரீர சுகத்தை தந்து ஆண்டவரை அவர்கள் நன்மையான காரியங்களை வீடுகளிலே இருக்கும் பொழுது கற்றுக்கொள்ள கிரூபித்தாரும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக மறு தேர்வு நடத்தப்பட இருக்கிறது சுவாமி ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்காகவும் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன் ரெஸ்டை சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இந்த குண்டு எறிதல் பீரங்கிகளை அடித்தல் கட்டடங்களை அழித்தல் போன்ற அண்டவரே உமக்கு விரோதமான செயல்களில் அவர்கள் ஈடுபடாதபடிக்கு அன்பினாலே அவர்கள் ஏவப்பட்டவர்களாக இருக்க கிருபித்தாரும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று காலமெல்லாம் மலை ஏறி போய்விட்டது சுவாமி உன் சத்ருவை சிநேகி உனக்கு விரோதமாக இருக்கிறவனுக்காக ஜபம் பண்ணு என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அந்த கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றி அதனாலே பரலோகராஜ்யத்தின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருவித்தாரோம் இஸ்ரவேலை பிடித்து விட்டால் எங்களை பெரிய கிரீடம் கிடைத்துவிடுமா அல்லது பாலஸ்தீனர்கள் பிடித்து விட்டால் எங்களுக்கு பெரிய கிரீடம் கிடைத்துவிடுமா நித்திய ராஜ்யத்திலே கர்த்தருடைய அருமையான பாராட்டுதலோடு கூடிய ஜீவ எங்களுக்கு வேண்டும் அதுதான் முக்கியம் குறித்து அதிகமாக சிந்தித்து ஆலோசித்து எங்கள் வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு கருவை தாரும் அன்புள்ள ஆண்டவரே நாடுகளுக்கிடையே சமாதானத்தை தாரும் நாடுகளுக்கிடையே உண்மை தன்மையை தாரும் நல்லவர்களைப் போல பேசிக்கொண்டு ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு செய்கிற எல்லா விதமான கேடான செயல்களை எங்களை விலக்கி காத்தரலாம் இந்த ஆண்டவரே பார்டர் ஃபோர்ஸாக எங்களுடைய எல்லைகளிலே காவல் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களையும் நிதாமை பாதுகாத்தரலாம் இவ்வளோ பயங்கரமான காலங்களிலே அவர்கள் பயங்கர குளிரிலே இருந்து கொண்டு எங்கள் இந்திய நாட்டின் எல்லைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசிர்வைத்து வழிநடத்தி பாதுகாத்தாரலாம் மீண்டுமாக கர்த்தாவை எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் நாங்கள் மறுதளித்து போனால் எங்களை மீட்டிரட்சிப்பது கடினம் என்று கூறிய அதே ஆசிரியர் உங்களுக்குள்ளே நன்மையானவைகளும் ரட்சி காரியங்களும் இருக்கிறது என்று அறிந்து ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவரே அப்படிப்பட்ட நல்ல ஒரு சர்டிபிகேட் எங்கள் வாழ்க்கையில இருக்கட்டும் சுவாமி எங்க உள்ளத்திலிருந்து நன்மையான காரியங்கள் வரட்டும் எதுவான காரியங்கள் வரட்டும் அடுத்தவர்களை கெடுக்கிற அடுத்தவர்களை வேதனைப்படுத்துகிற அடுத்தவர்களை குற்றம் சுமத்துகிற எல்லா நிலைகளிலிருந்தும் தேவிரியங்களை விலக்கி காத்திருச்சி தருளும் அன்புள்ள ஆண்டவரே இந்த காலை பொழுதே மீண்டுமாக உம்முடைய கால்களை பற்றி பிடித்துக்கொண்டு போ புதும் கர்த்தாவே மரணத்தை நிறுத்தும் ஆண்டவரே நாங்கள் பாடுபடுகிறது போதும் உன்னுடைய வாதையை சிகிக்க முடியாமல் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் அழக்கூட முடியாமல் எங்கள் நெஞ்சு விடிக்கிறதைப் போல இருக்கிறது எங்களை காத்துக்கொள்ளும் ரட்சித்துக் கொள்ளும் என்று கெஞ்சுகிறோம் ஏசு என்ற பரிசுத்த கடவுடைய திருப்பெயராலே எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த சன்னிதானத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவன்ல பரமபிதாவே ஆமேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னடைக்கு வாருங்கள் நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீரே அன்புள்ள இயேசு சுவாமி அந்த இலைப்பாறுதலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து தங்களுக்கு அருமையானவர்களை ஊழியக்காரர்களை இளம் பிள்ளைகளை இழந்திருக்கிற எல்லா பெற்றோருக்கும் அவர்களை நினைத்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் கற்றதாமே நீர் எங்களுக்கு சரீர சுகத்தையும் நல்ல விலத்தையும் சகல விசுவாசத்தையும் உன் மீது சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் கொடுத்து வழி நடத்தி காத்து நட்சிக்க கொண்டாடுகிறோம் சுவாமி ஆமேன் கர்த்த நம்மோடு இருந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்மை ஆசீர்வைத்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக ஆமேன்